நண்பர்கள் எல்லோருமே காலை வணக்கம். எக்ஸாம்ஸ் டெய்லி சேனலோட நாளை நமதே சீரிஸினுடைய தினமொரு தலைவர் அப்படின்ற டாபிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் வாசு. ஸோ போட்டித் தேர்வுகளுக்கு பயனுள்ள வகையில தினமொரு தலைவர் அப்படின்ற டாபிக்கோட வாரத்துல மூணு நாள் நான் உங்களை சந்திக்க வந்துட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தலைவர்களை பத்தி நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் இதுவரைக்கும். இதற்கு முன்னால் நம்ம பார்த்த தலைவர்களுடைய எல்லா வீடியோஸுமே சேவ் செய்யப்பட்டு நம்மளுடைய சேனல்ல பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டெய்லி சேனலோட பிளேலிஸ்ட்ல வந்து என்னுடைய அத்தனை வீடியோக்களுமே வரும். கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட தலைவர்களை பத்தி பார்த்திருக்கோம். ஸோ இப்படி பார்க்கப்பட்ட நம்முடைய தினமொரு தலைவர் அப்படின்ற டாபிக் வந்து இன்னையோட வந்து நிறைவுக்கு வருகிறது. ஸோ இதற்கப்புறம் என்ன ஷெட்யூல்டு அப்படின்றத வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து ஷெட்யூல்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ தினமொரு தலைவரினுடைய கடைசி தலைவராக இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னா அம்புஜத்தம்மாள். அம்புஜத்தம்மாள், அதாவது நம்ம எப்படி கடலூர் அஞ்சலையம்மாள், தர்மாம்பாள், அதுக்கப்புறம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் ஒரு போராளிகளாகவும் பெண் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களாகவும் இருந்திருக்கிறார்களோ, அது போல அம்புஜத்தம்மாள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பெண் ஆளுமை காந்தியடிகளினுடைய வளர்ப்பு குழந்தை அப்படின்னு சொல்லி செல்லமாக அழைக்கப்படக்கூடிய இந்த அம்புஜத்தம்மாள், அவர்களுடைய வாழ்க்கையில் மேற்கொண்ட பணிகள் எல்லாம் என்னென்ன, அவர் முன்னெடுத்த அரசியல் பணிகள் எல்லாம் என்னென்ன, அவருக்கும் காந்தியடிகளுக்குமான இடையேயான உறவு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ற தகவல்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலோ அல்லது நிறை குறைகள் இருந்தா அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து லைவ் சேட்ல போடலாம், அல்லது நம்மளுடைய வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்முடைய சேனல்ல பப்ளிஷ் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அந்த சேட் பாக்ஸ்லயும் போய் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே குட் மார்னிங். குட் மார்னிங் பாரதி கேட்டிருக்காங்க, ஃபைவ் பீப்புள் அண்ட் ஃபைவ் பீப்புள் இன் ரிவ்யூவிங் சார். எக்ஸாக்ட்லிமா, நம்ம லாஸ்டா முடிக்க போகும்போது ஒரு தடவை வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கவங்க எல்லாத்தையுமே பத்தி அந்த பெண் லீடர்ஸ் பத்தி மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டா பேசிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் எல்லோருக்குமே இனிய காலை வணக்கம். ஸோ நான் இதுலையுமே வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை போட்டுடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இனிய காலை வணக்கம். ஸோ அம்புஜத்தம்மாள் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதுதான் அம்புஜத்தம்மாளை பற்றின ஒரு மெயின் இன்ட்ரடக்ஷன்ஸ். ஸோ அம்புஜத்தம்மாள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த காலகட்டத்தில் மதராஸ் என்றும் மெட்ராஸ் என்றும் அழைக்கப்பட்ட மெட்ராஸ் நகரில் வந்து ஜனவரி 8 1899 வந்து பிறந்திருக்காங்க. ஜனவரி 8 1899 பிறந்தவர்கள் தான் வந்து அம்புஜத்தம்மாள். இவருடைய பெற்றோர்கள் யாரு அப்படின்னா எஸ் ஸ்ரீனிவாச ஐயங்கார். இவருடைய பெற்றோர் தந்தையினுடைய பெயர் எஸ் ஸ்ரீனிவாச ஐயங்கார். அதற்கப்புறம் இவருடைய தாயாரினுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ரங்கநாயகி. ரங்கநாயகி ஸ்ரீனிவாச ஐயங்கார் ரங்கநாயகி. இந்த ஸ்ரீனிவாச ஐயங்கார் என்பவர் யாரு அப்படின்னா அந்த காலகட்டத்திலே, அதாவது சுதந்திரத்திற்கு முன்பாக வெள்ளையர்களினுடைய ஆதிக்கம் இருந்த அந்த காலகட்டத்திலே ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞராக திகழ்ந்தவர் யாரு அப்படின்னா ஸ்ரீனிவாச ஐயங்கார் தான். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து புகழ்பெற்ற வழக்கறிஞர்களில் வந்து இவரும் ஒருத்தர். அதனால இவர் காந்தியடிகள் வந்து சென்னைக்கு எப்போல்லாம் வர்றாரோ அந்த காலகட்டத்தில் ஸ்ரீனிவாச ஐயங்காரினுடைய வீட்டில் தான் தங்குவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு புகழ்மிக்க குடும்பம். ஸோ பிறப்புலையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அம்புஜத்தம்மாள். இவர்களினுடைய வாழ்க்கை துணை, அதாவது அவருடைய கணவர் யார் அப்படின்னா தேசிகாச்சாரி என்பவர் தான். ஸோ இவங்களுக்கு வந்து 11 வயதுலேயே வந்து திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு. 1910 வந்து இவங்களுக்கு திருமணம் நடந்து முடிந்தது. இவங்களுக்கு அம்புஜத்தம்மாளுக்கு 11 வயது இருக்கும்போதே இவர்களுடைய திருமணம் நடைபெற்று முடிந்து விட்டது. இதில் தேசிகாச்சாரி என்பவர் வந்து, அதாவது அம்புஜத்தம்மாளினுடைய கணவர், தன்னுடைய படிப்பை முடித்து விட்டு தன்னுடைய மாமனாரான ஸ்ரீனிவாச ஐயங்காரிடம் சேர்ந்துதான் வந்து வழக்கறிஞர், அதாவது இந்த பயிற்சி படிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பயிற்சி படிப்பை வந்து தன்னுடைய மாமனாருக்கு கீழே தான் வந்து முடிக்கிறாரு. ஸோ இதுவும் அந்த ஹிஸ்டரியில சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கப்புறம் இவர் பெற்றிருக்கக்கூடிய விருதுகள் என்ன அப்படின்னா தாமரை திரு அப்படின்னு சொல்றாங்க. தாமரை திரு என்பது தமிழாக்கம், இதனுடைய வடமொழி சொல், அதாவது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பட்டம் அப்படின்னா தாமரை அப்படின்னா பத்ம அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஸோ பத்ம அப்படின்றது இது வந்து ஒரு வடமொழி சொல். அதுக்கப்புறம் திரு அப்படின்னா ஸ்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் வாங்கின பட்டம் வந்து பத்மஸ்ரீ அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வந்து தூய தமிழாக்கம் பண்ணி தான் வந்து தாமரை திரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்கும் போது தாமரை திரு அப்படின்ற ஆப்ஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா குழம்பிடாதீங்க.
ஏன்னா ஒரு நாலு ஆப்ஷன் கூட கொடுக்கலாம், பாரத ரத்னா, பத்ம பூஷன், பத்ம விபூஷன், தாமரை திரு அப்படின்னு கூட கொடுத்துடலாம், பத்மஸ்ரீன்ற ஆப்ஷன் இல்லாம. ஸோ நீங்க வந்து என்ன நம்ம படிச்ச ஆப்ஷனே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு தடுமாற்றம் அடைஞ்சிட வேண்டாம். ஸோ இதற்கான சரியான பதில் பத்மஸ்ரீ. ஸோ ரெண்டும் ஒண்ணுதான், பத்ம அப்படின்னா தாமரை, திரு அப்படின்னா ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பத்ம ஸ்ரீ அப்படின்ற விருதை வந்து 1964 வந்து அரசு இவருக்காக கொடுத்திருக்கிறது. இப்போ இவருடைய இறப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1993 ஆண்டு வந்து இவங்க இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய 94 அகவையில் வந்து அம்புஜத்தம்மாள் மறைந்திருக்கிறார்கள். ஸோ இதுதான் வந்து இவங்களை பத்திர ஒரு மெயின் இன்ட்ரடக்ஷன். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதை பின்னாடி வந்து இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைண்டாக பார்க்க போகிறோம். இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடைபெற்றது, இவங்களுடைய இளமை கல்வி எல்லாம் எப்படி அமைந்தது அப்படின்றதெல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அம்புஜத்தம்மாள், அம்புஜத்தம்மாளினுடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா 1899 இருந்து 1993 வரைக்கும் கிட்டத்தட்ட 94 வருடங்கள் வந்து இவங்க வாழ்ந்திருக்காங்க. இவர்கள் வந்து இந்திய போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு மிகச்சிறந்த போராளி. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற பாலிய விவாகமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கைம்பெண் மறுப்பு திருமணமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து இவங்களுடைய பங்கு வந்து அளப்பரியதாக இருந்திருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த விடுதலை போராளி தான் வந்து அம்புஜத்தம்மாள். இவருடைய தந்தை ஸ்ரீனிவாச ஐயங்கார் வந்து ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞர் அப்படின்றத சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இவர் தாய் வழி உறவு, அதாவது இவங்க தாயார் இருக்காங்களா ரங்கநாயகி, அந்த ரங்கநாயகி அம்மையாரினுடைய தந்தையாரான பாஷ்யம் ஐயங்கார் அந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. ஸோ பாஷ்யம் ஐயங்கார் அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாஷ்யம் ஐயங்கார் யாரு அப்படின்னா, அந்த காலகட்டத்திலே உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக வந்து இவர் சிறப்பு வாய்த்து சிறப்பு செய்திருக்கிறார். ஸோ பாஷ்யம் ஐயங்கார் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நீதிபதியாக, உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக பிரிட்டிஷ் காலகட்டத்திலே ஆட்சி செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர் அல்லாத முதல் கவர்னர் ஜெனரல் அப்படின்ற ஒரு பதவியும் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா பாஷ்யம் ஐயங்காருக்கு தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதை நான் எழுதுறேன், இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. ஆங்கிலேயர் அல்லாத முதல் கவர்னர் ஜெனரல். ஸோ ஹிஸ்டரியில ரொம்ப முக்கியமான ஒரு குவெஸ்டின், ஆங்கிலேயர் அல்லாத முதல் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீழே ஒரு நாலு பேர் கூட கொடுக்கலாம். ஸோ இதுல இவருடைய மருமகனுடைய பேர் கூட இடம்பெறலாம், அதாவது ஸ்ரீனிவாச ஐயங்காரினுடைய பேர் கூட இடம்பெறலாம். ஸோ ஸ்ரீனிவாச ஐயங்கார், பாஷ்யம் ஐயங்கார், அதுக்கப்புறம் அம்புஜத்தம்மாள், அப்படி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு யாருன்னு கேட்கலாம். ஸோ நீங்க சூஸ் பண்ணக்கூடிய பதில் ஏதாவது இருக்கணும் அப்படின்னா வி பாஷ்யம் ஐயங்கார், அதாவது இவரினுடைய தாத்தா ஸ்ரீனிவாச ஐயங்காரினுடைய மாமனார் ரங்கநாயகி அம்மாளினுடைய தந்தை. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான உறவு. ஸோ இவர் வந்து உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாகவும், அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர் அல்லாத முதல் கவர்னர் ஜெனரலாகவும் இவர் பதவி வகித்திருக்கிறார். ஸோ இவங்களுடைய குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்வ செழிப்பு மிக்க, ஒரு படிப்பறிவில் கைத்தேர்ந்த ஒரு குடும்பமாக அம்புஜத்தம்மாளினுடைய குடும்பம் வந்து இருந்திருக்கிறது அப்படின்றதற்கு இது வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு உதாரணம். ஸோ இவங்களுடைய இளமை பருவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவங்க வந்து ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் குழந்தை கல்வி மட்டுமே இவர்களுக்கு போதிக்கப்பட்டது. அதற்கப்புறம் அவங்க வீட்டில் இருந்த அந்த சமய சடங்குகள் காரணமாக அவருடைய அண்ணன், அதாவது அம்புஜத்தம்மாளினுடைய அண்ணனுக்கு வழங்கப்பட்ட அந்த கல்வி உரிமை வந்து இவருக்கு வழங்கப்படலை. ஏனென்றால் இவர்கள் பெண் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவருக்கான கல்வி உரிமை வந்து மறுக்கப்படுகிறது. அது போக இவருடைய 11வது வயதிலே பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு திருமணம் செய்து வச்சிடறாங்க. தேசிகாச்சாரி என்பவரோடு சேர்த்து இவருக்கு வந்து திருமணம் நடந்து முடிவுகிறது. 11 வயதிலேயே வந்து இவங்களுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருது. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய கல்வி தாக்கம் வந்து ரொம்பவே தடைபட்டு போயிருது. இதை நான் மனசுல வச்சுக்கிட்டு நான் கண்டிப்பா படிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தை கிட்ட வந்து இவங்க தெரிவிக்கிறாங்க. ஸோ இவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தந்தை வந்து வர பள்ளிக்கூடத்துக்குலாம் நாங்கள் அனுப்ப முடியாது, வேணும்னா வீட்டிலேயே வந்து ஆசிரியரை வைத்து கல்வி கற்பதற்கு ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கிறிஸ்தவ சங்கத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மேற்பட்ட ஆசிரியர்களை வந்து வீட்டிலேயே வர வைத்து கல்வி கற்பதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஸோ அவர்களிடத்தில் தான் வந்து இவங்க தெலுங்கு, சமஸ்கிருதம், அதுக்கப்புறம் ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளை வந்து கற்று தேர்ந்து கொள்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா இசை ஞானத்திலையும் ஒரு மிகச்சிறந்த ஒரு கைதேர்ந்தவராக அம்புஜத்தம்மாள் இருந்திருக்கிறார். இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா இசை ஆர்வம் முடிஞ்சதுனால அவங்களுக்கு வந்து வீணை வாசிப்பதில் வந்து ரொம்ப அதிக ஆர்வம் இருந்திருக்கு. அதனால வீணை வாசிப்பதிலையும் இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த முன்னோடியாகவும் மிகச்சிறந்த ஒரு கலா ஞானியாகவும் இருந்திருக்கிறார் அப்படின்றதான் இவருடைய இளமை கல்வி. ஸோ இவருடைய திருமணத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேயே தங்க வைக்கப்பட்டு, அதாவது வீட்டிலேயே வைத்துக் கொள்ளப்பட்டு
இவருக்கு வந்து பல்வேறு ஆசிரியர்களால் மொழிகள் கற்பிக்கப்பட்டு கல்வி அறிவு வந்து போதிக்கப்படுகிறது. ஸோ இவருக்கு தெரிந்த மொழிகள்லாம் என்னென்ன அப்படின்னா, இவருக்கு வந்து தமிழ் தெரியும், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகள் வந்து இவருக்கு தெரியும். ஸோ இந்த மொழிகளை வைத்து தான், இந்த மொழிகளுக்கான அறிவை வைத்து தான் பின்னாளில் வந்து இவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த போராளியாக வந்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு, இவர்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு மொழி வந்து ஒரு ஆகச்சிறந்த கருவியாக இவருக்கு அமைந்திருக்கிறது அப்படின்றது இதன் மூலம் நமக்கு தெரிய வருது. ஸோ இதுதான் வந்து அம்புஜத்தம்மாளினுடைய இளமை கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, அவருக்கு என்னென்ன மொழிகள் தெரியும் அப்படின்றதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரேன்சாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, குட் மார்னிங், குட் மார்னிங். ஸோ தொடர்ந்து நோட் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இடையில கேட்கலாம். ஸோ இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னை வரக்கூடிய காந்தியடிகள் வந்து எங்க தங்குவார் அப்படின்னா, ஸ்ரீனிவாச ஐயங்காரன், அதாவது அம்புஜத்தம்மாளினுடைய வீடான ஸ்ரீனிவாச ஐயங்கார் அப்படின்ற ஒரு தந்தை அப்படின்னு சொன்னேன். ஸோ இவர்களினுடைய வீட்டில தான் வந்து காந்தியடிகள் தங்குவாரு. ஸோ முதல் முறையாக காந்தியடிகள் வந்து வரும் பொழுது, அதாவது அவர் பாரிஸ்டர் பட்டம் பெற்று தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஜெயித்த பிறகு இந்தியாவிற்கு, அதாவது சென்னை வருகிறார். அந்த சென்னை வரும்போது முதல் முறையாக இவருடைய வீட்டில் தங்குகிறார். ஸோ இவருடைய வீட்டில் தங்கும்போது இவருடைய மனைவியும் உடனே அழைத்து வருகிறார். அப்போ இவங்க தான் வந்து முதல் முதலாக அம்புஜத்தம்மாள் வந்து காந்தியடிகளின் மனைவியான கஸ்தூரிபா அம்மையாரை வந்து சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பின் பிறகு அந்த அம்மையாரினுடைய எளிமையான தோற்றத்தை பார்த்துதான் தன்னுடைய மனசுக்குள்ள வந்து ஒரு ஆசை வருது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த வயது, அதாவது செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பம் அப்படின்றதுனால உடம்பு முழுக்கும் தங்க நகைகளால் இவங்க வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்காங்க. யார் அப்படின்னா அம்புஜத்தம்மாள். அதை பார்த்துட்டு இனிமேல் நம்ம வந்து இந்த அம்மா மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமாக நம்ம இருக்கணும். ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய மிகச்சிறந்த பாரிஸ்டர் பட்டம் என்ற காந்தியடிகளினுடைய மனைவி இவ்வளவு எளிமையாக இருக்கும் போது நம்மளாலும் இந்த எளிமையை கடைபிடிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி வந்து அவங்களுடைய மனதுக்குள்ள எல்லாம் ஆரம்பிக்கிறது. ஸோ அதனுடைய விளைவுதான் வந்து தன்னை பிற்காலத்துல வந்து தன்னுடைய நகைகளை எல்லாமே காந்தியடிகளினுடைய சேவா ஆசிரமத்திற்கு கொடுத்து விட்டு, அவருடைய வெகுஜன சமாஜ சங்கத்திற்கு கொடுத்து விட்டு, ஒரு முழு நபராக ஒரு தியாகியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு இது ஒரு ஆகச்சிறந்த ஒரு அடித்தளமாக அமைந்தது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை, அதாவது அம்புஜத்தம்மாளினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்திய நிகழ்வு எது அப்படின்னா, இவங்க வந்து கஸ்தூரிபாய் அம்மையாரை சந்தித்தது தான் அப்படின்னு சொல்லி வரலாற்றில் சொல்லப்படுகிறது. ஸோ அந்த அம்மையாரினுடைய சந்திப்புக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு தாக்கம் வந்து உண்டாகுது. ஸோ அதன் பிறகுதான் வந்து இவங்க வந்து அந்த தங்க நகைகள் எல்லாமே அணியணும் அப்படின்றது எல்லாமே வெறுத்து கதர் ஆடையில் அணிவதை, அதாவது கதர் இயக்கத்தை முன்னின்று செலுத்துவதில், அதாவது அந்நிய துணிகளை மறுத்து விட்டு கதர் இயக்கத்தை முன்னின்று செலுத்துவதில் ஒரு ஆகச்சிறந்த முன்னெடுப்பை வந்து இவர் முன்னெடுக்கிறாரு. ஸோ கதர் இயக்கம் வளர்வதற்கு ஒரு முழுமுதற் காரணம் யாரு அப்படின்னா அம்புஜத்தம்மாள் தான். ஸோ அந்த காலகட்டத்தில் இவரோடு கைகோர்த்து நின்றவர்கள்லாம் யார் யார் அப்படின்னா, வைமு போதை நாயகி அம்மாள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவரும் வந்து ஒரு மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட தியாகி. இவர்கள்லாம் வந்து அம்மாவை, அதாவது தர்மா இந்த அம்மாவினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு நண்பராக நின்று போர்க்களத்தில், அதாவது அந்த சுதந்திர போராட்ட களத்தில் வந்து ஒரு மிகச்சிறந்த உதவி புரிந்தவர்கள்லாம் வந்து இவங்க எல்லாருமே. ஸோ யார் யார் அப்படின்னா, வைமு போதை நாயகி அம்மாள், வைமு கோதை நாயகி, அதுக்கப்புறம் ருக்மணி லட்சுமிபதி, அதற்கப்புறம் துர்காராம் தேஷ்முக், துர்கா பாய். ஸோ இந்த பெயர் வந்து இடம்பெறல, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, துர்கா பாய் தேஷ்முக். ஸோ இவர்கள் எல்லாமே வந்து அம்புஜத்தம்மாளினுடைய ஒரு மிகச்சிறந்த தோழிகளாகவும், மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட களத்தினுடைய தியாகிகளாகவும் இவர்களுடன் நின்றிருந்திருக்காங்க. இதுல வந்து துர்காபாய் தேஷ்முக்கும் லட்சுமிபதி ருக்மணி லட்சுமிபதி அம்மையாரும் இவருக்கு கதர் இயக்கம், அதாவது அந்நிய துணி மறுப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட போது பழக்கமானவர்கள், அதன் பிறகு பரிச்சயமாக்கப்பட்டு இவர்களோடு நட்பு பாராட்டி வந்தார். இதுல வைமு கோதை நாயகி அம்மாள் யாரு அப்படின்னா, ஒரு மிகச்சிறந்த பெண் எழுத்தாளர், அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த பெண் பேச்சாளரும் கூட. அந்த அம்மாளினுடைய உறவு எப்போ கிடைக்கிது அப்படின்னா, இவங்களுக்கு இலக்கியத்தின் மீதான நாட்டம் அதிகமாக வந்து ஒரு ஒரு புத்தகம் எழுதி ஒரு எழுத்தாளராக தன்னை அங்கீகரித்து கொண்ட அம்புஜத்தம்மாளினுடைய ஒரு அறிமுகமாக வைமு கோதை நாயகி அம்மாள் இருந்திருக்கிறார். ஏனென்றால் இவர்களுக்கும் எழுத்தின் மீதான ஒரு ஆர்வம், ஸோ அம்புஜத்தம்மாளுக்கும் எழுத்தின் மீதான ஒரு ஆர்வம் இருந்ததனால், ஸோ எழுத்தாளர்களாக இவர்கள் இருவரும் சேர்ந்து இந்திய திருநாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டு இருக்கிறார்கள். ஸோ இவர்கள் இருவரும் சேர்ந்து, அதாவது ருக்மணி லட்சுமிபதி அம்மையாரும் துர்காபாய் தேஷ்முக் என்பவரும் கதர் இயக்கம், அதாவது அந்நிய துணி மறுப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ளும் போது கிடைத்த நண்பர்கள். இதுல வைமு கோதை நாயகி அம்மாள் வந்து எழுத்தாளராகவும் இருந்து இவர்கள் இருவருக்கும் உண்டான நட்பு வந்து ஏற்பட்டது.
ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இவங்களுடைய கொள்கை வந்து கொள்கையும் கோட்பாடுகளும் என்னவா இருந்துச்சு அப்படின்னா பெண்ணடிமை ஒழிக்கணும், பால விவாகத்தை தடுக்கணும், அது போல தேவதாசு ஒழிப்பு சட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் உள்ளிட்ட பெண்களுக்கு எதிரான, அதாவது பெண் அடிமைகளுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய களமாக ஒரு காரியவாதிகளாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து பார்க்கலாம். இதுதான் வந்து இவருடைய வாழ்க்கை. அதுக்கப்புறம் இவருடைய அரசியல் பணிகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 1929 பார்த்தீங்க அப்படின்னா லாகூர் அப்படின்ற ஒரு இடத்துல வைத்து ஒரு முஸ்லீம் லீக் கட்சி ஒன்றை வந்து உருவாக்குகிறார். அந்த கட்சியின் சார்பாக ஒரு போராட்டத்தை வந்து இவர் முன்னெடுக்கிறார். ஸோ அது வந்து ஒரு மிகச்சிறந்த போராட்டமாக அவர் பார்க்கப்படுகிறது. ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க லைவ் சேட்ல கேட்கலாம், நான் கண்டிப்பா படிச்சுட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து நோட் பண்ணிட்டே வாங்க, ஏன்னா கிட்டத்தட்ட 20 மேற்பட்ட தலைவர்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னும் போது எந்தவித குழப்பமும் வந்துடக்கூடாது. ஸோ எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இவருடைய அரசியல் பணி எப்படி இருந்துச்சு அப்படின்னா 1929 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறார், முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லிட்டு. 1929 முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து தொடங்குறாரு. இந்த முஸ்லீம் லீக் கட்சி அப்படின்றது எதற்கு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து சுதந்திரத்திற்காக நம்ம என்னதான் போராடினாலும் அந்த பிரித்தானியர்களினுடைய அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி வந்து ரொம்பவே அதிகமாக இருந்து வந்த காலகட்டம். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து இவர்களுக்கான, அதாவது கிறிஸ்லீம் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையேயான அந்த உறவை வந்து பலப்படுத்துறது வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சியாக இருக்கட்டும், ஸோ அது போன்ற முகமது அலி ஜின்னா, அதாவது இரு சகோதரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முகமது அலி ஜின்னா சகோதரர்கள் உருவாக்கிய அந்த இந்திய முஸ்லீம் லீக் தேசிய கட்சியாக இருக்கட்டும், இது போன்ற உறவுகளை பலப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. ஸோ இதுல முஸ்லீம் லீக் கட்சி வந்து அம்புஜத்தம்மாள் எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா இந்த உறவை பலப்படுத்துவதற்காகவும், இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த காலகட்டத்துல வந்து அந்த போராட்டத்தை வந்து இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னா அதற்கு உண்டான முன்னெடுப்புகளை வந்து செய்ய வேண்டியது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கடமையாக பார்க்கப்பட்டது. அதனால வந்து இந்த முஸ்லீம் லீக் அப்படின்ற கட்சி வந்து 1929 வந்து அம்மாள் வந்து அம்புஜத்தம்மாள் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதன் பிறகு கிட்டத்தட்ட அவருடைய பிரச்சாரம் வந்து ரொம்ப மேற்கொண்டு வளர ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா காந்தியடிகளினுடைய கருத்துக்களுக்கு முரண்பட்டு ஒரு சில கருத்துக்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து வளருது. ஏன்னா காந்தியடிகளினுடைய செயல்களும் அவர் அறிவிக்கக்கூடிய திட்டங்களும் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காததுனால நிறைய பேர் வந்து இந்த கட்சியிலிருந்து விலக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னா அம்புஜத்தம்மாளினுடைய தந்தையான சீனிவாச ஐயங்கார். ஸோ அவரும் வந்து அந்த கட்சியினுடைய கொள்கை பிடிக்காம காந்தியடிகளினுடைய செயல்பாடுகள் பிடிக்காம இந்த கட்சியிலிருந்து வெளியில வந்துடுறாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ஆனால் மகளுக்கு வந்து எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஆனால் மகள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ முழுக்க முழுக்க வந்து போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டால் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்து விடாது. ஸோ மக்கள் மனசுல வந்து அது ஆழமா பதியணும், சுதந்திரத்திற்கான வேட்கை வந்து மக்கள் மனசுல உருவாகணும், அப்போதான் வந்து சுதந்திரம் கிடைக்குமே தவிர ஒரு போராட்டம் நடத்துவதன் மூலமாக அந்த போராட்டத்தின் மூலம் தியாகிகள் கைது செய்யப்படுவதன் மூலமாகவும் இந்த நாட்டினுடைய சுயராஜ்யம் இந்த நாட்டினுடைய சுதந்திரம் கிடைத்து விடாது அப்படின்ற கருத்தை வந்து அம்புஜத்தம்மாள் கிட்ட சொல்றாங்க. ஸோ தந்தையினுடைய கட்டளையை மீறி இவர் நிறைய போராட்டங்கள்ல வந்து கலந்து கொள்கிறார். ஸோ அந்த இவர் இன்னும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இவருடைய மாமனாருக்கு பிறகு அந்த கவர்னர் ஜெனரல் அப்படின்ற பட்டம் வந்து இவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன்னா இவர் ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர் அப்படின்றத நான் முன்னாடியே சொன்னேன். அதனால வந்து இவருக்கு ஸ்ரீனிவாச ஐயங்காருக்கு வந்து கவர்னர் ஜெனரல் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து தன்னுடைய மாமனாருக்கு அடுத்து இவருக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த பட்டத்தினால் இவர் வந்து சமூகத்துல ஒரு மிகச்சிறந்த அந்தஸ்து உள்ளவராக மதிக்கப்படுகிறார். யார் அப்படின்னா அம்புஜத்தம்மாளினுடைய தந்தை. ஸோ இவர் நடத்திய போராட்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா 1929 வந்து அந்த முஸ்லீம் கட்சியை ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா பாரதியாரினுடைய பாடல்களை பொது வெளியில் பாடி, ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பாரதியாரினுடைய பாடல்களை பாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த தடையெல்லாமே தாண்டி இவர் வந்து பொது வெளியில அந்த பாடல்களை பாடி மக்களிடையே வந்து தேசபக்தி இயக்கத்தை வந்து உருவாக்கி, தேசபக்தி இயக்கத்தை வந்து ரொம்பவே துளிர்விட செய்கிறார். யார் அப்படின்னா அம்புஜத்தம்மாள். அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா சென்னையில வந்து அந்நிய துணி மறுப்பு போராட்டம் ஒன்றை வந்து நடத்துறாங்க. அந்த போராட்டத்தின் போது இவருடைய தோழிகள் எல்லாமே வந்து கைது செய்யப்படுகிறார்கள். ஆனா இவங்க மட்டும் கைது செய்யப்படல, அம்புஜத்தம்மாள் மட்டும் கைது செய்யப்படல. ஏன் அப்படின்னா இவருடைய தந்தை வந்து ஒரு கவர்னர் ஜெனரல் அப்படின்றதுனால இவர் வந்து கைது செய்யப்படலை. இது வந்து அவங்க அம்மையாருக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வேதனையை உண்டாக்குது.
ஏன் அப்படின்னா தன்னுடைய தோழிகள் எல்லாமே கைது செய்யப்பட்டு சிறையில இருக்கும் போது தான் மட்டும் இப்படி வெளியில இருக்கிறது வந்து தகுமா ஒரு நல்ல காரியமா இருக்காது, ஒரு சரியான செயலாக இருக்காது அப்படின்ற காரணத்துக்காக மறுபடியும் சென்னையில் இருக்கக்கூடிய சைனா சாலை, அதாவது சைனா பஜார் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பஜார்ல வந்து இவருடைய தாயான இவருடைய சின்னத்தாய், அதாவது சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களும் இவங்களும் அதாவது அம்புஜத்தம்மாளும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறார்கள். அந்த போராட்டத்தின் போது இவர்கள் மீது, அதாவது அந்நிய துறை மறுவு போராட்டம் தான் அந்த போராட்டமும், அந்த போராட்டத்தில் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இவர்கள் மேல வந்து சாக்கடை நீர் பாய்ச்சி எடுக்கப்படுகிறது. அந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கி கொண்டு அந்த துன்பத்தை எல்லாம் மறந்து கொண்டு தொடர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. சோ அந்த போராட்டத்தின் போது இவருடைய தாயை இவருடைய சின்னத்தாய் அதாவது சிற்றனை என்று சொல்லக்கூடியவர்களும் அம்புஜத்தம்மாளும் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில வந்து அடைக்கப்படுகிறார்கள். அந்த வேலூர் சிறைக்கு சென்ற பிறகுதான் வந்து இவருக்கு ஒரு தாக்கம் உண்டாகுது. அங்க இருக்கக்கூடிய பெண்களினுடைய நிலையை பாக்குறாரு. சோ சிறைச்சாலையை வந்து அறச்சாலையா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார். அதாவது என்ன அப்படின்னா, அந்த சிறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து தையல் சொல்லி கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு மொழி அறிவை போதிப்பது உள்ளிட்ட செயல்கள் எல்லாம் செய்யறாங்க. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஹிந்தி சமஸ்கிருதம் உள்ளிட்ட மொழிகளை சொல்லி ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளை சொல்லித்தர்றது, அதுக்கப்புறம் தமிழ் தெரியாதவங்களுக்கு தமிழ் மொழியை போதிக்கிறது உள்ளிட்ட பல்வேறு முன்னெடுப்புகளை வந்து செய்யறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காந்தியடிகளுக்கு தெரிஞ்சு தெரியறதுனால காந்தியடிகளும் அவருடைய மனைவி கஸ்தூரி பாயும் சேர்ந்து இவருக்கு அடிக்கடி கடிதங்கள் எழுதுறாங்க. ஸோ இந்த போராட்டம் வந்து நீங்க எடுக்கக்கூடிய போராட்டம் வந்து ஒரு மிகச்சிறந்த முன்னெடுப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ பெண்களினுடைய மனதில் நீங்க விதைக்கக்கூடிய தன்னம்பிக்கை வந்து ஒரு மிகச்சிறந்த வித்தாக பார்க்கப்படுகிறது. ஸோ இதை நீங்க தொடர்ந்து முன்னெடுக்கணும். ஆனா உங்கள் தந்தையாரினுடைய பேச்சை தாண்டி எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்காதீர்கள், எந்த ஒரு கைது நடவடிக்கைகளுக்கும் ஆட்படுத்தப்படாதீர்கள் அப்படின்றத வந்து தெளிவா சொல்லியிருந்தாங்க. ஆனா இவருடைய நோக்கம் முழுக்க முழுக்க என்னவா இருக்கு அப்படின்னா, பெண்களுக்கான விடுதலை கிடைக்கணும், நாட்டினுடைய விடுதலை கிடைக்கணும், அதற்காக போராடி சிறை சென்றாலும் பரவாயில்லை அப்படின்றதான் இவங்களினுடைய மோட்டோவாக வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இவர்களுடைய அரசியல் பணிகள், அதுக்கப்புறம் சுதந்திரத்திற்கான போர்கள். ஸோ இது இந்த செயல்களை எல்லாத்தையுமே பார்த்த காந்தியடிகள் தான் இவரை வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா காந்தியடிகளினுடைய வருத ஆசிரமத்துல தங்கி, அதாவது சபர்மதியில் இருக்கக்கூடிய அந்த வருத ஆசிரமத்துல தங்கி அவருக்கு ஒரு ஆண்டு காலம் வந்து சேவை செய்வாங்க. பயிற்சி எடுத்துக்கிறதுக்காக இங்க இருந்து அங்க போவாங்க, சென்னையில இருந்து குஜராத் போவாங்க. சோ அங்க தங்கி காந்தியடிகள் கிட்ட இருந்து பயிற்சிகள் எடுத்துட்டு வந்துட்டு இங்க வந்து போராட்டத்தை முன்னெடுப்பாங்க. அந்த காலகட்டத்துல வந்து காந்தியடிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சேவைவாதியாக வந்து இருந்திருப்பாங்க அந்த ஒரு வருட காலகட்டத்துல. இதையெல்லாம் பார்த்த காந்தியடிகள் வந்து தன்னை இவரை வந்து தன் நீ என்னுடைய ஸ்வீகார புத்திரிகளில் நீயும் ஒருத்தி அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அதற்கு என்ன அப்படின்னா ஸ்வீகார புத்திரி, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்கு இல்லையா, காந்தியடிகளினுடைய தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காந்தியடிகளினுடைய தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்றதனுடைய வடமொழி அர்த்தம் தான் ஸ்வீகார புத்திரி. ஸோ இதையும் கூட கேள்வியா கேட்கலாம், ஸ்வீகாரம் என்றால் தத்தெடுப்பது, ஸ்வீகார புத்திரி. சோ இதில் ரெண்டு விதமான கேள்விகள் ஒளிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா ஸ்வீகார புத்திரி அப்படின்னு சொல்லி காந்தியடிகளால் போற்றப்பட்டவர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சோ யாரு அப்படின்னா அம்புஜத்தம்மாள் தான். அப்புறம் மேல இருக்க மாதிரி கூட கேட்கலாம், காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட செல்ல மகள் அப்படின்ற பட்டத்தை பெற்றவர் யாரு அப்படின்னா அதுவும் அம்புஜத்தம்மாள் தான். ஸோ தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா வடமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல், ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. அதுல வடமொழி சொற்கள்ல கொடுத்து ஸ்வீகாரம் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். ஸோ ஸ்வீகாரம் அப்படின்னா தத்தெடுத்தல் அப்படின்றது பொருள். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, ஸ்வீகாரம் என்பதனுடைய பொருள் தத்து எடுத்தல். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஸோ பாரதி வந்து காந்தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அம்புஜத்தம்மாள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இவங்களுடைய பெருமைகள் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளவு, அதாவது அவருடைய வருதாசிரமத்தில் தங்கி அவருக்கான சேவைகள் புரிந்து காந்தியடிகளினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு தூதுவராக இவர் இருந்ததுனால தான் வந்து காந்தியடிகள் இவரை தன்னுடைய செல்ல மகள், அதாவது வளர்ப்பு மகள், ஸ்வீகார புத்திரி அப்படின்னு சொல்லி பாராட்டினாரு. ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1948 தன்னுடைய தந்தையினுடைய பெயரையும் காந்தியடிகளினுடைய பெயரையும் இணைத்து கொண்டு ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் ஒன்றை அமைக்கிறாங்க. அது எப்போ அப்படின்னா 1948 வந்து இது அமைக்கப்படுகிறது. ஸோ இது எதற்காக அமைக்கப்படுகிறது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வந்து வேலை வாய்ப்பு இன்மையும் அது மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட ஜாதியினருக்கான அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி வந்து இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதற்காக இது உருவாக்கப்பட்டது, அதாவது தடுப்பதற்காக இது உருவாக்கப்பட்டது.
அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் வந்து பெண்களுக்கான அந்த அடிமைத்தனங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. பால்ய விவாகமாக இருக்கட்டும், அப்புறம் தேவதாசி முறையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கைம்பெண் மறுமணம் உள்ளிட்ட பல்வேறு பெண் அடிமைக்கான காரண காலம் எல்லாமே அந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்றதற்காக வந்து இந்த ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் அப்படின்றத அமைத்திருந்தார். ஸோ இன்றளவும் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த நிலையம் வந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ காங்கிரஸ் கட்சியினால் தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 1948 இவர் அமைத்த அந்த நிறுவனத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஸோ ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் அப்படின்றதான் அதற்கான சரியான பதில். ஸோ அதையுமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் அதற்காக உருவாக்கப்பட்டதா இது. 1942 வந்து உருவாக்கப்பட்டது இது. ஸோ இவருடைய அரசியல் பணிகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இவரினுடைய அரசியல் பணிகள் என்ன அப்படின்னா, காந்தியடிகளோட சேர்ந்து இவர் ஒரு வருடம் வந்து அங்க தங்கி இருந்தார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த காலகட்டத்தில் வந்து இவருடைய மொழிபெயர்ப்பு வந்து, அதாவது இவருடைய மொழி திறமை வந்து எப்படி பயன்பட்டுச்சு அப்படின்றதற்கு இது ஒரு உதாரணம். அந்த காலகட்டத்தில் வந்து வடமொழியில வந்து துளசி ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ அது வடமொழியில மட்டும்தான் இருந்தது. இவருக்கு இசை தெரியும், வடமொழியும் தெரியும் அப்படின்றதுனால வந்து காந்தியடிகள்கிட்ட இந்த பாடலை வந்து துளசி ராமாயணத்தை அடிக்கடி பாடி காண்பித்துக் கொண்டிருந்தார். அப்போ காந்தியடிகள் சொன்னாரு, இந்த நூல்களை வந்து நீங்க தமிழ்ல மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுல இருந்த இரண்டு காண்டங்களை மட்டும், அந்த துளசி ராமாயணத்தில் இருந்த முதல் இரண்டு காண்டங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு புத்தகமாக வெளியிட்ட பெருமை வந்து இவருக்கு சேரும். ஸோ இவர் ஒரு மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்கிறார். ஸோ இவர் கற்றறிந்த மொழிகள் எல்லாமே அந்த புத்தகத்தின் வாயிலாக வெளிப்பட்டது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ துளசி ராமாயணத்தினுடைய முதல் இரண்டு காண்டங்களை மொழிபெயர்த்த பெருமை வந்து அம்புஜத்தம்மாளுக்கு உண்டு. ஸோ இவருடைய அரசியல் பணிகள் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னிடம் இருந்த ஒரு 40,000 மதிப்புள்ள தங்க வைர நகைகளை, அந்த காலகட்டத்திலே 40,000, அந்த காலகட்டத்தில் 40,000 அப்படின்னா 400,000 40,000 சமம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ரூபாயினுடைய மதிப்பு வந்து ரொம்ப இதாகவே இருந்துச்சு. ஸோ அந்த காலத்தில் 1,000 ரூபாய் அப்படின்னாலே பெரிய அளவில் பேசப்படும். ஸோ 40,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த காலகட்டத்தில் இருந்த தன்னுடைய நகைகளை முழுக்க முழுக்க அந்த ஹரிஜன மகா சங்கத்திற்கு வந்து இவர் ஒதுக்கி கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல வந்து இந்த நகையை வைத்துக்கிற கொள்வதில் எனக்கு எந்த விதமான உடன்பாடுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் முழுக்க முழுக்க என்னுடைய மனதுல வந்து கதராடை எளிமை அப்படின்றது வந்து மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலையும் வந்து இதை நான் வச்சுக்கிறதுல வந்து சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 40,000 மதிப்புள்ள அந்த தன்னுடைய வைர தங்க நகைகளை வந்து ஹரிஜன மகா சேவை சங்கத்துக்கு வந்து, காந்திரிகள் நடத்தக்கூடிய அந்த சங்கத்துக்கு வந்து இவங்க கொடுத்துடுறாங்க. ஸோ இவங்களுடைய தியாகத்திற்கு இது ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக வந்து பார்க்கப்படுகிறது. ஸோ இவர்களினுடைய இந்த திறமைகளை எல்லாம் பார்த்துதான் அப்படின்னு பார்த்துதான் 1964 ஆண்டே வந்து இவருக்கு பத்மஸ்ரீ அப்படின்ற விருது வந்து கொடுக்கப்படுகிறது. அதாவது தாமரை திரு அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த விருது வந்து இவருக்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கப்புறம் 1955 நடைபெற்ற ஒரு போராட்டத்துல வந்து காங்கிரஸ் மாநாட்டினுடைய செயலாளராக இவர் கலந்து கொண்டு அங்க ஒரு கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாரு. ஸோ அந்த மாநாட்டில் வந்து இவர் பேசின உரைகள்லாம் வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, முழுக்க முழுக்க பெண்களினுடைய முன்னேற்றம் குறித்த உரைகளை எல்லாத்தையுமே முன்வைக்கிறாரு. ஸோ காந்தியடிகள் எடுத்து கொடுத்த அந்த பாயிண்ட்ஸையுமே வந்து முன்வைக்கிறாரு. நீ எப்படி சுயராஜ்யம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோ அதே போல பெண்களினுடைய, எல்லா பெண்களினுடைய மனதிலையும் அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை ஒன்னட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து இவர்கிட்ட சொன்னாரு. ஸோ அந்த கருத்துக்களை தான் பாத்தீங்க அப்படின்னா 1955 நடந்த அந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்து இவர் சொன்னாரு. ஸோ இவர் வகித்த பதவிகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தரலாம். ஸோ 1957 இருந்து 62 வரைக்கும் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் குழுவினுடைய துணைத் தலைவராக இருந்திருக்கிறார். அதாவது மதராஸ் மாநில மதராஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவராக வந்து 1957 இருந்து 1962 வரைக்கும் இருந்திருக்கிறார். அதன் பிறகு மாநிலத்தினுடைய சமூக நல வாரிய சேர்மேனாக 1957 1964 வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ 2 ஆண்டுகள் தான் இதற்கும் உண்டான டிஃபரன்ஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவராக அவர் பதவி வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மாநில சமூக நல வாரியத்தினுடைய சேர்மனாகவும் இவர் பதவி வகித்திருக்கிறார். ஸோ 2க்கும் மேற்பட்ட பதவிகளை வந்து
இவர் வகித்திருக்கிறார். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இவருக்கு நம்மளுடைய சொன்ன மாதிரி அவர் அதனுடைய பத்மஸ்ரீ விருது இவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றத சொன்னேன். அதற்கப்புறம் இவர் எழுதின ரெண்டு மூணு புத்தகங்கள் இருக்கு, அதையுமே நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இவர் ஏனென்றால் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் அப்படின்றத நான் சொன்னேன். ஸோ அதனால வந்து இவர் ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளராக இருந்திருக்கிறார். ஸோ இவர் எழுதிய புத்தகங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, இவர் எழுதிய புத்தகங்கள் வந்து மகாத்மா காந்தியுடன் தான் இருந்த உறவை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்றதுனால, மகாத்மா காந்திக்கும் இவருக்குமான உறவு வந்து ஒரு மிகச்சிறந்த முறையில இருந்ததுனால மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கை முறை அப்படின்றத வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 70 வருட பொது வாழ்க்கையில் இவர் ஈடுபட்ட புத்தகங்களை வைத்து நான் கண்ட மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஸோ அந்த புத்தகம் வந்து ஒரு சிறந்த புத்தகமாக வந்து பார்க்கப்படுகிறது. மகாத்மா காந்தியோடு சேர்ந்து மகாத்மா காந்தி நினைவு மாலை அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இது வந்து மகாத்மா காந்தியினுடைய நினைவாக எழுதப்பட்டது. மகாத்மா காந்தி நினைவு மாலை. மகாத்மா காந்தியினுடைய நினைவாக எழுதப்பட்டதுதான் இந்த புத்தகம், மகாத்மா காந்தியினுடைய நினைவு மாலை. அதற்கப்புறம் தன்னுடைய 70 ஆண்டு கால அரசியல் பணிகளையும் அரசியல் சகாப்தங்களையும் இணைத்து நான் கண்ட பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை இவரே எழுதி வந்து வெளியிடுறாரு. ஸோ இந்த புத்தகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக பார்க்கப்படுகிறது. நான் கண்ட பாரதம் அப்படின்ற இவருடைய புத்தகம் வந்து இவரினுடைய முன்னெடுப்புகளை, அதாவது அரசியல் பணிகளையும் இவரினுடைய களப்பணிகளையும் சுதந்திரத்திற்கான களப்பணிகளையும் ஒரு சிறந்த முறையில கொண்டு போகக்கூடிய ஒரு புத்தகமாக நான் கண்ட பாரதம் அப்படின்ற புத்தகம் வந்து விளங்குது. ஸோ இந்த புத்தகத்தை எழுதினவர் யாரு அப்படின்னா அம்புஜத்தம்மாள். இவருடைய 70 ஆண்டு கால நினைவுகளை வந்து சுமந்து நிற்கக்கூடிய புத்தகமாக வந்து இந்த நான் கண்ட பாரதம் அப்படின்ற புத்தகம் வந்து திகழ்கிறது. ஸோ இப்படிப்பட்ட அம்புஜத்தம்மாளினுடைய இறப்பு எப்போ நிகழ்ந்துச்சு அப்படின்னா, உன்னுடைய சொன்ன மாதிரி தன்னுடைய 94வது வயதுல வந்து இவருடைய இறப்பு வந்து நிகழ்ந்தது. ஸோ இந்த இடத்துல முன்னாடியே சொன்ன மாதிரி 1993வது வயதில் தன்னுடைய 94வது வயதில் 1993ல் தன்னுடைய 94வது அகவையில் வந்து இவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ இவர்களுடைய மறைவுக்கு பிறகு இவர்களுடைய சிறப்பை நினைவு கூறும் வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சாலைக்கு வந்து இவர்களுடைய பெயரை வந்து அரசு சூட்டி இருக்கிறது. ஸோ தர்மாம்பாள் சாலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அந்த சாலையினுடைய பெயரை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இவர்கள் நினைவாக அரசு செய்திருக்கக்கூடிய சிறப்பு, அதாவது தர்மாம்பாள் சாலை அப்படின்றத இன்னைக்கும் நம்ம சென்னையில பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அரசு இவருக்கு செய்திருக்கக்கூடிய சிறப்புகள். ஸோ இதுதான் வந்து அம்புஜத்தம்மாளினுடைய ஒரு ஷார்ட், அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு தயாராகக்கூடிய ஒரு ஷார்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு, ஆனா நான் வந்து முழுக்க முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் வந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ ஒரு தடவை ரிவைஸ் பார்த்துடலாமா, ஒரு தடவை ரிவைஸ் பார்த்துடலாம். யார் யாருக்கு ரிவைஸ் கேட்குறீங்க? ஒரு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சும்மா ஒரு மெயின் இன்ட்ரடக்ஷன்ஸ் மாதிரி. எக்ஸாக்ட்லிமா லோகேஷ் முத்து, அம்புஜத்தம்மாள் தர்மாம்பாள் ரோடு. ஸோ ஏன்னா அவங்களாம் ஒரே காலகட்டத்தில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவங்க அப்படின்றதுனால இவர்களுக்கு நினைவாக வந்து சாலைகளுக்கு இவர்களினுடைய பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கிறது. ஸோ கண்டிப்பாக ரஞ்சித் வந்து ரிவைஸ் கேட்டிருக்காரு. ஸோ ரிவைஸ் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வந்து சுதந்திரத்திற்கு முன்பாக, அதாவது இந்தியாவினுடைய விடுதலை 1947க்கு முன்பாக அந்த காலகட்டத்தில் அடிமைத்தனம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த காலகட்டத்தில் இவர்களினுடைய குடும்பம், அதாவது அம்புஜத்தம்மாளினுடைய குடும்பம் ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு படித்த ஒரு குடும்பம். இவர்களுடைய தாத்தாவான பாஷ்யம் ஐயங்கார் ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாகவும் ஆங்கிலேயர் அல்லாத முதல் கவர்னர் ஜெனரலாகவும் பார்க்கப்படுகிறார். ஸோ இந்தியாவினுடைய ஆங்கிலேயர் அல்லாத முதல் கவர்னர் ஜெனரல் யாரு அப்படின்னா,
இவர்களினுடைய தாத்தாவான அம்புஜத்தம்மாளினுடைய தாத்தாவான பாஷ்யம் ஐயங்கார் என்பவர் தான். அதன் பிறகு இவர்களுடைய தந்தை ஸ்ரீனிவாச ஐயங்காருக்கு இந்த பதவி வந்து கொடுக்கப்படுகிறது. சோ இவருடைய தந்தை ஒரு மிகச்சிறந்த காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்பாட்டாளர். காந்தியடிகள் எப்போதெல்லாம் சென்னை வருகிறாரோ அப்போதெல்லாம் அம்புஜத்தம்மாளினுடைய வீட்டில் தங்குவதுதான் வழக்கம். கிட்டத்தட்ட 2க்கும் மேற்பட்ட முறை காந்தியடிகள் சென்னை வந்தபோது இவர்களினுடைய வீட்டில் 2க்கும் மேற்பட்ட முறை வந்து தங்கியிருக்கிறார். 2 முறைகள் வந்து இவர் தங்கி இருக்கிறாரு. சோ இவர் தன்னுடைய மாமனாரினுடைய மறைவுக்கு பிறகு அந்த கவர்னர் ஜெனரல் பட்டம் வந்து இவருக்கு கொடுக்கப்படுகிறது. சோ கஸ்தூரிபாயினுடைய எளிமையான தோற்றத்தை பார்த்து விட்டு அம்புஜத்தம்மாள் தானும் அவர்களை போல எளிமையான முறையில் வாழ வேண்டும் அப்படின்ற கோட்பாட்டை வந்து தன்னுடைய மனசுக்குள்ள பதிய வச்சுக்கிறாரு. சோ அதற்கப்புறம் வந்து தன்னுடைய நகை அணிவதையும் எல்லாத்தையுமே வெறுத்துட்டு ஒரு சிறந்த ஒரு கதர் இயக்கத்தினுடைய செயற்பாட்டாளராக அம்புஜத்தம்மாள் தன்னை வளப்படுத்திக் கொள்கிறார். சோ 11 வயது 11 வயதுல இவருக்கு வந்து தேசிகாச்சாரி என்பவரோடு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. சோ அதன் பிறகு போராட்ட காலத்துல முழுமையாக இறங்குகிறார். சோ காந்தியடிகளோடு வருத ஆசிரமத்துல தங்கி ஒரு வருட காலம் அவருக்கு வந்து சிறப்பு சேவை புரிந்ததனால் காந்தியடிகள் அவரை தன்னுடைய வளர்ப்பு குழந்தை அதாவது ஸ்வீகார புத்திரி தத்தெடுக்கப்பட்ட குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பித்து இவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறாரு. சோ அந்த பட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காந்தியடிகளின் ஸ்வீகார புத்திரி செல்ல மகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னா அம்புஜத்தம்மாள். சோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதற்கப்புறம் இவர் வந்து இவருடைய சேவைகளையும் இவருடைய சிறப்புகளையும் பாராட்டி அரசு வந்து இவருக்கு பத்மஸ்ரீ அதாவது தாமரை திரு அப்படின்ற பட்டத்தை வந்து இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 1929 பாத்தீங்க அப்படின்னா முஸ்லிம் லீக் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து தொடங்கி அதை வந்து ஒரு மிகச்சிறந்த முன்னெடுப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினார். அதன் பிறகு 1948 இவர் தொடங்கிய சீனிவாச காந்தி நிலையம் அதாவது இவருடைய தந்தையினுடைய பெயரையும் காந்தியடிகளினுடைய பெயரையும் இணைத்து சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்ற ஒரு நிலையத்தை தொடங்கி அதன் மூலமாக அரசியல் பணிகளை வந்து ரொம்ப வேகமாக முன்னெடுத்தார் அப்படின்றதையும் சொல்றாங்க. சோ அது ரொம்ப முக்கியமானது. அதன் பிறகு இவர் எழுதிய புத்தகங்கள் அதாவது காந்தியடிகளோடு இவர் கொண்டிருந்த அந்த சிறப்புகளை விவரிக்கும் விதமாக காந்தியடிகள் அந்த காந்தியடிகளினுடைய புத்தகம் ஒன்றை எழுதியிருந்தார். அதன் பிறகு 70 ஆண்டுகால இவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை விவரிக்கும் வகையில் நான் கண்ட பாரதம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து இவர் எழுதியிருந்தார். சோ இந்த நான் கண்ட பாரதம் அப்படின்ற புத்தகம் வந்து ஒரு மிகச்சிறந்த முன்னெடுப்பாக வந்து பார்க்கப்படுகிறது. சோ இவருக்கு பத்மஸ்ரீ விருது வந்து கொடுக்கப்படுகிறது. 1993 வந்து தன்னுடைய 94வது அகவையில வந்து இவங்க இறந்து போயிட்டாங்க. இவர்களினுடைய நினைவை சிறப்பிக்கும் வகையில் அரசு இவரினுடைய பெயரை சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சாலைக்கு சூட்டி பெருமைப்படுத்தி இருக்கிறது. சோ இவர் வகித்த பதவிகள் என்னென்ன அப்படின்னா தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய துணை தலைவராக இருந்திருக்கிறார். எப்போ அப்படின்னா 1957 இருந்து 1962 வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவராக இருந்திருக்கிறார். மாநில கட்சியினுடைய துணைத் தலைவராக இருந்திருக்கிறார். அதற்கப்புறம் மாநில சமூக நல வாரியத்தினுடைய சேர்மனாகவும் இவர் இருந்திருக்கிறார். இது போக இந்திய மாதர் சங்கம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சியில் பெண்களுக்கான ஒரு சிறப்பு முன்னெடுப்புகளை வந்து தொடங்கிய பெருமை இவரைத்தான் சாரும். சோ இந்திய மாதர் சங்கம் அப்படின்றதும் இவர் தொடங்கிய கட்சிகளில் ஒன்று. சோ இதுதான் வந்து அம்புஜத்தம்மாள் பத்தின ஒரு மெயின் இன்ட்ரோடக்ஷன் அதாவது ஒரு ஷார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். கேசவன் வந்து ஏதோ போட்டுட்டு டெலீட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா க்வெஸ்சன் செக்ஷன்ஸ் போயிடலாமா? நீங்க கமெண்ட் போட்டீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் போய் பார்த்துடலாம். ஒரு 5 க்வெஸ்சன் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ரிவைஸ் போதுமா? ஓகே, லோகேஷ் முத்து வந்து எஸ்ஆர் போட்டிருக்காங்க, கருப்பு சாமி ஓகேன்னு போட்டிருக்காங்க. ஸோ க்வெஸ்சன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்ற செல்ல பெயர் பெற்றவர் யார்? லோகேஷ் முத்து ஆப்ஷன் பி போட்டிருக்காரு. ஆப்ஷன் ஏ அஞ்சலி அம்மாள், ஆப்ஷன் பி அம்புஜத்தம்மாள், ஆப்ஷன் சி பத்மாசினி அம்மையார், ஆப்ஷன் டி ருக்மணி லட்சுமிபதி. ஸோ பிளே ஸ்கூல் லோகேஷ் முத்து, பிளே ஸ்கூல் கருப்பசாமி, ரஞ்சித், ரேன்சாம், பாரதி. ஸோ இவங்க எல்லோருமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அம்புஜத்தம்மாள் அப்படின்ற பேரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சரியான பதில். ஸோ காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்ற செல்ல பெயர் பெற்றவர் யாரு அப்படின்னா ஆப்ஷன் பி
அம்புஜத்தம்மாள், காந்தியடிகளினுடைய ஸ்வீகார புத்திரி அப்படின்ற அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா அம்புஜத்தம்மாள். இவர் தான் வந்து காந்தியடிகளினுடைய செல்ல மகள் என்றும் அழைக்கப்படுகிறார். சோ அதை நோட் பண்ணிக்கோங்க, அதுதான் முக்கியமான ஒண்ணு. சோ அடுத்ததாக கேள்வி எண் 2, எனக்கு தேசபக்தி உண்டாவதற்கு விதைத்த முதல் வித்து இவரின் போராட்டம் தான் என அம்புஜத்தம்மாள் யாரை குறிப்பிட்டார்? சோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். சோ நீங்க கெஸ் பண்ணி பாருங்க யாரா இருக்கும் அப்படின்னு. சோ ஆப்ஷன் ஏ அன்னிபெசன்ட் அம்மையார், ஆப்ஷன் பி காந்தியடிகள், ஆப்ஷன் சி தர்மாம்பாள், ஆப்ஷன் டி அஞ்சலை அம்மாள். கே7 லோகேஷ் முத்து போட்டிருக்கீங்க. சோ காந்தியடிகள் கிடையாது, கருப்பசாமி இல்ல, தர்மாம்பாள் கிடையாதுப்பா. வேற யாரும் கரெக்டா கெஸ் பண்றீங்களான்னு பாப்போமா. நான் இதை டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு நீங்க கெஸ் பண்ணி பாருங்க யாருன்னு. ரேன்சாம் பி போட்டிருக்காங்க, இல்ல பி கிடையாது. யாராவது கரெக்டான ஆப்ஷன் போடுறீங்களான்னு பார்ப்போம். மோகன் அடிச்சு தூக்கிட்டீங்க, ஆப்ஷன் ஏ அன்னிபெசன்ட் அம்மையார் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதற்கான சரியான பதில் அன்னிபெசன்ட் அம்மையார். இந்த அன்னிபெசன்ட் அம்மையார் யார் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா வெள்ளைக்கார பெண்மணியாக இந்தியாவிற்கு வந்து வெள்ளைக்காரர்களினுடைய அந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய ஒரு பெண் சுதந்திரம், அதாவது வெள்ளைக்கார பெண் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த சிறப்பு வாய்ந்தவர் தான் இந்த அன்னிபெசன்ட் அம்மையார். ஸோ இவர்களினுடைய சிறப்பு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒன்று. ஸோ இவர்களினுடைய போராட்டம் தான் எனக்கு வந்து சுதந்திரத்திற்கான முதல் புரட்சி விதை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க அம்புஜத்தம்மாள். யாரை பத்தி அப்படி குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ அன்னிபெசன்ட் அம்மையார். ஸோ அன்னிபெசன்ட் அம்மையார் என்பதுதான் இதற்கான சரியான பதில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மில்லா மோகன், ரேன்சாம், லோகேஷ் முத்து, பாரதி, எக்ஸாக்ட்லி ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் உமன் லீடருமே வந்து பெண் தலைவருமே இவர் தான். ஏனென்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் வந்து இவர் காங்கிரஸ் கட்சியை ஆரம்பிக்கும் போதே அதில் இருந்த ஒரு சிறப்பு வந்து இவருக்கு உண்டு. ஏன் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் அந்த தடை சட்டத்தை எதிர்த்து போராடி வெற்றி கண்ட பிறகு காந்தியடிகள் இந்தியா வந்ததுக்கு அப்புறம்தான் அவருடைய மனதினுடைய ஏற்பட்ட தாக்கத்தினுடைய விளைவாக தான் அந்த காங்கிரஸ் கட்சி தொடங்கப்பட்டது. அந்த காங்கிரஸ் கட்சியில அப்போ வந்து இருந்த சிறப்பு வந்து இவருக்கு உண்டு. ஸோ இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ அன்னிபெசன்ட் அம்மையார். இவரினுடைய போராட்டம் தான் எனக்கு சுதந்திரத்திற்கான முதல் புரட்சி விதை அப்படின்னு சொல்லிட்டு அம்புஜத்தம்மாள் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ அடுத்ததாக கேள்வியின் 3, தன் 70 ஆண்டு நினைவாக அம்புஜத்தம்மாள் எழுதிய புத்தகம் எது? தன்னுடைய 70 ஆண்டு நினைவாக அம்புஜத்தம்மாள் எழுதிய புத்தகம் எது? ஆப்ஷன் ஏ சுதேச இந்தியா, ஆப்ஷன் பி நான் கண்ட பாரதம், ஆப்ஷன் சி விடுதலை இந்தியா, ஆப்ஷன் சி காந்தியும் தந்தையும். சோ கருப்பசாமி, ரஞ்சித், லோகேஷ் முத்து, பில்லா முருகன், பிளே ஸ்கூல், தென் சோ இவங்க எல்லாருமே ஆப்ஷன் பி அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி தான். எல்லாருக்குமே கங்கராச்சுலேஷன்ஸ். நான் கண்ட பாரதம் அப்படின்றதான் இதற்கான சரியான பதில். சோ இந்த புத்தகத்தை தான் வந்து தன்னுடைய 70 ஆண்டுகள் நினைவாக, தன்னுடைய 70 ஆண்டுகால பொது வாழ்க்கையை தொகுத்து ஒரு புத்தகமாக நான் கண்ட பாரதம் அப்படின்ற தலைப்புல வந்து இவங்க எழுதியிருக்காங்க. சோ ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நான் கண்ட பாரதம் அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் யாரு அப்படின்னா அம்புஜத்தம்மாள். ஸோ ரேன்சாம், பாரதி, பிளே ஸ்கூல், மோகன், லோகேஷ் முத்து, ரஞ்சித், கருப்பசாமி எல்லாருக்குமே கங்கராச்சுலேஷன்ஸ். ஸோ 4வது கேள்வி பார்த்துடலாமா. இந்த எக்ஸ்பிளைன் லாஸ்டா சொல்றேன் பா ரேன்சாம், நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ லாஸ்டா சொல்றேன். ஸோ 1964 இவருக்கு வழங்கப்பட்ட விருது, 1964 இவருக்கு வழங்கப்பட்ட விருது ஆப்ஷன் ஏ பாரத ரத்னா, ஆப்ஷன் பி பத்மபூஷன், ஆப்ஷன் சி பத்ம விபூஷன், ஆப்ஷன் டி பத்மஸ்ரீ. ஸோ லோகேஷ் முத்து, ரஞ்சித், கருப்பசாமி, ரேன்சாம், பிளே ஸ்கூல், சுதர்சன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. பாரதி, பாரதி தென் இவ்வளோதானா? சூப்பர். ஸோ இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி பத்மஸ்ரீ. ஸோ இதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்றதையும் போட்டுருங்க கமெண்ட் பாக்ஸ்ல.
கண்டிப்பா பா அங்கீஸ்வரி கருப்பையா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம கண்டிப்பா அடுத்த கிளாஸ் அதான் நம்ம போட போறோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய தமிழ் ஆக்கம் கேட்டிருந்தேன், அதாவது பத்மஸ்ரீ விருதினுடைய தமிழ் ஆக்கம் என்ன, நான் வீடியோனுடைய ஸ்டார்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன், அந்த பேரை போட்டுருங்க. கருப்பசாமி தாமரை திரு, எக்ஸாக்ட்லி பா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தாமரை திரு அப்படின்ற விருதும், ஸோ குழப்பிக்காதீங்க, ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். பத்மஸ்ரீ அப்படின்னாலும் சரி, பத்ம தாமரை திரு அப்படின்னாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ லோகேஷ் முத்து, பாரதி, ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ பத்மஸ்ரீ அப்படின்ற விருது தான் வந்து 1964 இவருக்கு வழங்கப்பட்டது. ஸோ இறுதி கேள்வி, ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் என்பதை தொடங்கி நடத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ அஞ்சலை அம்மாள், ஆப்ஷன் பி முத்துலட்சுமி ரெட்டி, ஆப்ஷன் சி அம்பூஜத்தம்மாள், ஆப்ஷன் டி தர்மாம்பாள். ஸோ லோகேஷ் முத்து, கருப்பசாமி, தென் ரஞ்சித், சுதர்சன், மோகன், பைக் ஸ்டேட்டஸ், ரஞ்சித், மகேஷ், ரான்சாம். ஸோ எல்லோருமே ஆப்ஷன் டி போட்டிருக்கீங்க, எக்ஸாக்ட்லி. ஸோ இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி, ஸ்ரீனிவாச காந்தி நிலையம். எப்பா ஏன்பா டி டிடின்னு போட்டுட்டே இருக்கீங்க? டி கா சரியான பதில் ஆப்ஷன் சி அம்புஜத்தம்மாள். ஸோ இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி அம்புஜத்தம்மாள். ஸோ ஒரு நண்பர் வந்து தவறான ஒரு விடை போட்டிருக்காரு, ஸோ அது கிடையாது, திருத்திக்கோங்க நண்பா. ஆப்ஷன் சி அம்புஜத்தம்மாள் என்பது தான் இதற்கான சரியான பதில். ஸோ சரியான விடையை பதிவிட்ட ரான்சம், மகேஷ், ரஞ்சித், மோகன், சுதர்சன், கருப்பசாமி, லோகேஷ் முத்து எல்லாருக்குமே, பாரதி, ஸோ எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ஆப்ஷன் சி அம்புஜத்தம்மாள் என்பது தான் இதற்கான சரியான பதில். ஸோ ஸ்ரீனிவாச காந்தி நிலையம், அதாவது தன்னுடைய தந்தையினுடைய பெயரையும் காந்தியடிகளினுடைய பெயரையும் இணைத்து ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் அப்படின்றதை தொடங்கி நடத்தியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி அம்புஜத்தம்மாள். ஓகே, பைக் ஸ்டேட்டஸ், ஸோ ஆப்ஷன் சி போட்டுட்டாரு. ஸோ ஆப்ஷன் சி என்பது தான் சரியான பதில், அம்புஜத்தம்மாள். ஸோ ஒரு மூணு க்வெஸ்சன், இதில் முக்கியமான க்வெஸ்சன் என்னென்ன அப்படின்னா, காந்தியடிகளினுடைய செல்ல மகள் ஸ்ரீகார புத்திரி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து அம்புஜத்தம்மாள், நோட் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் தன்னுடைய 70 ஆண்டுகால நினைவாக இவர் தொகுத்து வெளியிட்ட, இவர் எழுதிய புத்தகம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் கண்ட பாரதம் அப்படின்றத அந்த புத்தகத்தினுடைய பெயர், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவருக்கு எப்போது பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டது அப்படின்றத கேட்பாங்க. 1965 வந்து இவர் கொடுக்கப்பட்டது. ஸோ தாமரை திரு அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம், ஏன்னா அந்த கிங்ஸ்ல வந்து தாமரை திரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க, பத்மஸ்ரீ தாமரை திரு அப்படின்னு சொல்லி பிராக்கெட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு கேள்வி. இறுதி கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் அப்படின்றத வந்து இவர் தொடங்கி நடத்தினது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வரலாற்று நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதையும் கேட்கலாம், ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் அப்படின்றதை வந்து ஒரு தொடங்கி நடத்திய நபர் யார் அப்படின்றத கேட்கலாம். ஸோ அம்புஜத்தம்மாள் என்பதுதான் இதற்கான சரியான பதில். ஸோ சூப்பர். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தலைவர்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நம்ம ஸ்டார்ட் பண்ண மகாகவி பாரதியார் தொடங்கி இப்போ நம்ம முடிச்சிருக்கக்கூடிய அம்புஜத்தம்மாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 20-25 மேற்பட்ட தலைவர்களை பத்தி வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய எக்ஸாம்ஸ் டெய்லி சேனலுடைய பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கும். ஸோ நீங்க பாத்துக்கலாம். ஸோ காந்தியடிகள் தொடங்கி பகத்சிங், வஉசி, அதற்கப்புறம் சுப்பிரமணிய சிவா, அதுக்கப்புறம் அம்பேத்கர், அதுக்கப்புறம் தந்தை பெரியார், அதற்கப்புறம் வந்து இந்த பெண்களினுடைய விடுதலையாக இருந்து எடுத்துக்கொண்ட முத்துலட்சுமி ரெட்டி, அதுக்கப்புறம் தர்மாம்பாள், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், கடலூர் அஞ்சலை அம்மாள், இப்போ பார்த்த நம்ம அம்புஜத்தம்மாள் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தலைவர்களினுடைய வீடியோ வந்து நம்முடைய சேனல்ல இருக்கு. ஸோ எல்லாமே முழுக்க முழுக்க போட்டித் தேர்வுகளுக்கு பயனுள்ள வகையில டிஎன்பிஎஸ்சி சிலபஸை கவர் பண்ணி எடுக்கப்பட்ட தலைப்புகள் தான் இது எல்லாமே. ஸோ இந்த வீடியோ தினமொரு தலைவர் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட
நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பண்ணது வந்து எந்த விதத்துல மீன் போகாது. ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எயித்து யூனிட்ல இருக்கக்கூடிய இந்த தினமொரு தலைவர் அப்படின்றத வந்து நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இதுல ஏதாவது கமெண்ட்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா சாட் பாக்ஸ்ல போடுங்க, நான் படிச்சுட்டு ரிப்ளை பண்றேன் உங்களுக்கு. ஸோ தினமொரு தலைவர் அப்படின்ற வீடியோ வந்து இன்றையோடு நிறைவுக்கு வருகிறது. இதற்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான கேள்வி டிஸ்கஷன், அதாவது கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களை மீட் பண்ண போறேன். ஸோ ஒரு 15 கேள்விகள், அது என்ன அப்படின்றத வந்து நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல போட்டிருப்பாங்க, ஷெட்யூல்ல போட்டிருப்பாங்க. ஸோ அதை பாத்துக்கோங்க, பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா வீடியோவுக்கு ஆதரவு தரணும். ஸோ இந்த தினமொரு தலைவர் அப்படின்ற சகாப்தம் வந்து நிறைவுக்கு வருகிறது. ஸோ உங்க தினமொரு தலைவர் அப்படின்ற டாபிக்ல உங்களை சந்திச்ச இதுல எனக்கு ரொம்ப பெருமை. ஸோ இதை வந்து நீங்க தொடர்ந்து உங்களுடைய போட்டித் தேர்வுகளில் பயன்படுத்திட்டு கண்டிப்பா நீங்க ஜெயிக்கணும் அப்படின்ற வாழ்த்துக்களையும் வேண்டுதல்களையும் கடவுள் முன் வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசு. நன்றி, வணக்கம்.